நான் போட்டிருக்க லிப்ஸ்டிக் வந்து லாக்மே அப்படிங்கிற பிராண்ட் ஃபார்எவர் மேட் 05 அப்படிங்கிற ஷேட். டஸ்கி டோனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன வீடியோ காட்ட போறேன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச 4 ஜீன்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ எப்படி ஜீன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அதெல்லாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, ஸோ வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அங்கேயும் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த 4 ஜீன்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இங்கே மேலே இருக்கிற 2 ஜீன் நான் நேரில் போய் போட்டு பார்த்து வாங்கினது, கீழே இருக்கிற 2 ஜீன் நான் ஆன்லைனில் வாங்கினது. பட் ஆன்லைனில் வாங்கினதும் நான் கரெக்ட் சைஸில் பிக் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்து நான் சென்னையில் இருக்கிற ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் வாங்கினேன், போட்டு பார்த்து வாங்கினேன். 1200 கிட்ட வாங்கினேன். ஆனால் இது சூப்பர் சூப்பர் கம்ஃபர்டபுள். நம்மளாம் நிறைய பேர்த்துக்கு ஜீன்ஸ் போட்டால் ரொம்ப டைட்டாக இருக்கும், ரொம்ப ஃபிட்டாக இருக்கும், எப்படா லூஸான பேண்ட் போட்டுக்குவோம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும். ஆனால் நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஜீன்ஸ் வாங்கிட்டால் அது நம்ம வந்து கவலைப்படவே தேவையில்லை. எத்தனை வாட்டி வேணால் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி ஜீன்ஸ் எதுக்குன்னா ரஃப் யூஸ் பண்ணுறதுக்கு. எத்தனை தடவை வேணால் போட்டு அடிக்கலாம். அப்படி நம்ம டெய்லி யூஸில் போட்டுக்கிற ஒரு ஜீன் வந்து ஒரு பர்ஃபெக்ட் சைஸில் கரெக்டான ஃபிட்டிங்கில் வாங்கிட்டால் அதை நம்ம எத்தனை வாட்டி வேணால் போட்டுக்கலாம், எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் தான் இது. எனக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். என்னோட சைஸ் வந்து 28-30. இந்த ரெண்டில் எது வாங்கினாலும் எனக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கேர்லாக இருந்தால் காலில் கரெக்டாக முடிகிற மாதிரி ஒரு ஜீன் பார்த்து வாங்குங்க. ஸோ தட் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹைட் அதிகமாக தெரிவிங்க. லெகின்ஸ் மாதிரி கீழே கொஞ்சம் ஃபேப்ரிக் விட்டு இருந்தால் மாதிரி இருக்கா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக தெரிவிங்க. ஸோ இது ஒரு டிப் நான் ஃபாலோ பண்ணுறது. ஜீன் வந்து க்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, ஜீன்ஸ் வந்து எத்தனை தடவை போட்டு அடித்தாலும் ஃபேப்ரிக் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும், குளக்குளம்னு ஆயிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஜீன் தான் இது. நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இதுவும் என்னோட இது என்னோடய பழைய ஜீன்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ குளக்குளன் இருக்குன்ட்டு. சி, இது வந்து 28 சைஸ் ஜீன் தான். ஆனால் இது வந்து சும்மா சும்மா போட்டு ரீயூஸ் பண்ணதில் இப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப லூஸாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஜீன்ஸ்னால் கரெக்டான ஷேப்பில் இருக்கணும், கரெக்டான சைஸில் இருக்கணும். எத்தனை தடவை துவைச்சாலும் எத்தனை தடவை ரீயூஸ் பண்ணாலும் அப்படியே நல்ல குவாலிட்டி ஜீன் வாங்கினா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இங்கே உங்களுக்கு தெரியுதா கலர் போயிருக்கிறது? ஏன் போயிருக்குன்னா, நிறையா டைம் தேஞ்சிருக்கு. அப்படி தேஞ்சிருக்கனால துணி வந்து சாஃப்டாகிருக்கு. நல்ல குவாலிட்டி ஜீன்னால் இந்த மாதிரி ஆகாது. ஸோ இது இப்படியே போட்டுட்டே இருந்தால் என்றைக்கோ ஒரு நாள் கிழிஞ்சிரும். ஜீன்ஸ் நம்ம வாங்கிறது வந்து இந்த மாதிரி கிளியறதுக்கு இல்லை. ஸோ நல்ல குவாலிட்டி ஜீனாக பார்த்து வாங்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜீன் வந்து க்ரோஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து 28 சைஸில் இருக்கும். இந்த ஜீன் வந்து க்ரோஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து, என்னோடய சைஸ் 28. நெக்ஸ்ட் இந்த ஒயிட் ஜீன், இதுவும் வாங்கி நான் ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்கேன். ஆனால் இந்த ரெண்டு ஜீனுமே சேம் பிராண்ட்லேருந்து, நானும் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இந்த ஒயிட் ஜீன் வந்து அப்படியே இருக்குது. நான் எப்படி வாங்கினேனோ அதே மாதிரி இருக்குது. கொஞ்சம் அழுக்காக இருக்குது, ஆனால் வந்து சைஸ் ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த ப்ளூ ஜீன் வந்து யூஸ் பண்ண பண்ணால் ஃபிட்டிங்கும் மாறிடுச்சு, சைஸும் மாறிடுச்சு. ஆனால் இது ரெண்டுமே சேம் பிராண்ட் தான். சி, குவாலிட்டி மேட்டர்ஸ். ஸோ நல்ல குவாலிட்டி ஜீன் வாங்கினா எத்தனை வருஷத்துக்கு வேணால் இருக்கும். ஸோ ஜீனில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே இல்லை. நெக்ஸ்ட் இந்த ஒயிட் ஜீனும் அதே மாதிரி தான். இதுவும் என்னோடய சைஸ் 20, இதுவும் என்னோடய சைஸ் 28. இது வந்து ஈசி பை அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து, சேலமில் தான் நான் வாங்கினேன், போட்டு பார்த்து வாங்கினேன். ஸோ ஈசி பை அப்படிங்கிற ஒரு கடையில் வாங்கினேன். அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இது லைட்டாக ஒயிட் ஜீன்ஸ் எனக்கு சுத்தமாக மெயின்டைன் பண்ண தெரியாது. ஸோ லைட்டாக அழுக்காக இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஜீன்ஸ் ஆர் மென்ட் டு லாஸ்ட் லாங்கர். அது வந்து எத்தனை டைம் போட்டாலும் ரீயூஸ், எத்தனை டைம் போட்டடிச்சாலும் அது அதோட ஷேப் மாறாமல் சைஸ் மாறாமல் அப்படியே இருக்கணும். அதுக்கு தான் ஜீன்ஸ். அது சைஸ் மாறாமல் ஃபிட்டிங் மாறாமல் நம்ம எப்படி பார்த்துக்கணும்னா, ஆக்சுவலி இது நான் சொன்னால் நிறைய பேர் என்னையை திட்டுவீங்க, ஜீன்ஸ் வந்து அடிக்கடி துவைக்க தேவையில்லை. மந்த்லி 2x துவைச்சாலே போதும்.
பல விதமான டைப்ஸ் ஆஃப் ஜீன் இருக்கு. உங்க பாடி டைப்புக்கு உங்களுக்கு என்ன டைப்ஸ் ஆஃப் ஜீன் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி ஜீன் வாங்கி போடுங்க. ஸோ தட் அது உங்களுக்கு கம்ஃபர்டா ஃபீல் ஆகும், நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லீவைஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்ல இருந்து இந்த பேண்ட்டும் 28 சைஸ்ல இருக்கு. ஆக்சுவலி என்ன தைரியத்துல நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன்னு தெரியல, சைஸும் பார்க்காம ஆன்லைன்ல போட்டுட்டேன். 28-30 ரெண்டுமே எனக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல போட்டேன். ஆனா இது வந்து 28, எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஆனாலும் ஐ கேன் மேனேஜ் இட். அண்ட் இது வந்து கால்கிட்ட கொஞ்சம் ஃபேப்ரிக் இருக்கும், நான் ஃபோட்டோவில் பார்த்து தான் வாங்கினேன். ஸோ இந்த பிராண்டு மேலே தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை, நான் பார்த்தது அப்படி தான், வந்ததும் அப்படி தான். ஸோ இட்ஸ் ஓகே, நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் லைட் ப்ளூ ஷேடில் இருக்கிற ஜீன், ஒயிட் கூட பேரப் பண்ணால் ரொம்ப ரொம்ப பேசிக், ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லா நீட்டாக தெரிவிங்க. ஒயிட் டிஷர்ட் ஒயிட் ஷர்ட் கூடலாம் பேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த லீவைஸ் ஜீனில் வந்து எனக்கு ஒரே ஒரு மிஸ்டேக்காக தெரிஞ்சது என்னென்னா, இந்த பாக்கெட் ரொம்ப சின்னதாக இருக்கும். சி நான் காட்டுறேன், இவ்வளோதான் பாக்கெட், உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோதான் பாக்கெட், ஃபோன் போகாது, வாலெட் போகாது, ஒன்றுமே வைக்க முடியாது. இது மட்டும் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக தெரியுது, மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ளூ ஜீன், இது வந்து இதுவும் வந்து க்ரோஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் ஆன்லைனில் வாங்கினேன். இதோட சைஸ் 30. சி லீவைஸில் 28 எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது, ஆனால் க்ரோஸில் 30 ஃபிட்டிங்காக இருக்குது. சி ஸோ பிராண்டுக்கு பிராண்டுக்கு சைஸ் மாறுது, உங்களோட சைஸ் எதுன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் போடுங்க, இல்லைனா நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வாங்குங்க. அண்ட் இது இதுவும் லாஸ்ட் பேர் ஆஃப் ஜீன்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரீசெண்ட் டேஸில் இந்த 4 ஜீன்னா மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கிறேன். என்ன மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா சொல்லுங்க. கீழே இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஜீன், மேலே ஒரு லூஸான டாப் கொடுத்தா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பிப்பா அப்படின்னு சொல்கிறவங்களா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க, நான் வேணும் அப்படித்தான். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜீன் ஒரு லூஸான டாப் கொடுத்தா வேற எதுவுமே வேணாம்ப்பா அப்படி. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு டிப் தரேன், இந்த டிப் வந்து அர்ச்சு ரவி அப்படிங்கிற அவங்ககிட்டருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய பேர் வந்து ஸ்கின்னி ஃபிட் ஜீன் போடுவோம், அப்படி போடுற ஒரு பர்சனாக தான் அவங்க வந்து கேமல் டோ ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்ன, நான் இங்கே பிக்சர் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஒரு இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோட ஜிப் சைஸ் வந்து இவ்வளோ இருக்குது, இதில் இந்த ஜிப் சைஸ் வந்து இவ்வளோ பெருசுக்கு இருக்குது. சி ஆனால் இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத ஜீன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஜிப்புக்கு கீழே இவ்வளோ பெருசுக்கு துணி விட்டுருப்பாங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த கேமல்டோ இஷ்யூ ஆகும். அதனால ஜீன் வாங்குறப்ப பார்த்து வாங்குங்க, இந்த மாதிரி ஜிப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், கீழே ஃபேப்ரிக் வந்து கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஜீன் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமல்டோ ப்ராப்ளம் இருக்காது. லாஸ்டாக காட்டின இந்த ரெண்டு ஜீனுமே நான் ஆன்லைனில் வாங்கினேன். ஆன்லைனில் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 2500 அந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் ரெண்டுமே சம் ஆஃபரில் வாங்கினேன். ஒன்று 50% ஆஃபரில் வாங்கினேன், ஒன்று 60% ஆஃபரில் வாங்கினேன். ஈச் அரௌண்ட் 900 தான் வாங்கினேன். ஸோ 50% ஆஃப் 60% ஆஃப் இருக்கிறப்ப வாங்கிக்கோங்க, தட் வில் பி கிரேட். நான் இப்போ காட்டின இந்த 4 ஜீனோட சைஸ் ஃபிட் பிராண்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் வாங்கிக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கன் அழைச்சிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா அங்கேயும் போய் நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அங்கேயும் நான் நிறைய மேக்கப் ரிலேட்டட் கான்டென்ட்ஸ் போடுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.